சென்னை தோத்துறாங்க தெரியவா, தோனி வந்து ஏமாந்துட்டாப்புல, வேறு என்ன பண்ண முடியும். ஆனால் வந்து தோனி முன்னாடி வந்து தான் இன்னும் நல்லா வச்சுருப்பாரு. அந்த கேப்டன்ஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது ப்ரோ. நேற்று சென்னை வந்து தோத்துருச்சு தான் எனக்கு தெரியும், பயம் உர்றா செவன்த்ல ஒன்று இருக்குமா, வயசு ஆயிடுச்சுல ப்ரோ. சூப்பராக இருந்தது, எல்லாரும் சொன்னாங்க அவருக்கு வயசாகிடுச்சு ஆட மாட்டாங்க நிறையா சொன்னாங்க. நம்ம தலை வந்தாலே அவள் தான் லாஸ்ட் ஓவர் எப்படி இருந்தாலும் கம்பல்சரி ஒரு சிக்ஸ் ஆச்சு அடிப்பாருங்க. அதேமாரி ப்ரோ நல்லா இருந்தது ப்ரோ. சென்னை தோத்துச்சு பட் என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. தேஷ்பாண்டே தான் ப்ரோ, அவன்லாம் ஒரு போலர் தான், அவனை வேறு எடுத்து வச்சிருக்கானுங்க ப்ரோ. எவ்வளோ ப்ரோ நல்ல நல்ல பிளேயர்லாம் இருக்கானுங்க. எங்கள் முகேஷை விட்டாலே நல்லா போடுவான் ப்ரோ. ஏ எங்கள் காட்டுங்க ப்ரோ, ப்ரோ அவனை காட்டுங்க ப்ரோ, அவனே சூப்பராக போடுவான் ப்ரோ. நேற்று நல்லா இருந்தது, கேப்டன்ஷிப் ரொம்ப கஷ்டம் இருந்தது ப்ரோ நேற்று. ஆமாம் ப்ரோ, எவ்வளோ பிளேயர் நல்ல பிளேயர்லாம் இருக்காங்க. தலை எப்பயுமே எங்கள் கெத்து தான், ஆனால் கேப்டன்ஷிப் பழைய மாதிரி இல்லை ப்ரோ. வயசாயிடுச்சுல ப்ரோ, இளைஞர்களுக்கு வழிவிடணும்ல. அது மாதிரி எங்கள் மாதிரி எங்கள் முகேஷ் மாதிரி மணி மாதிரி ஆளுக்கு வழிவிடுற மாதிரி கேப்டனில் நான் கேப்டனு, அது மாதிரி எங்கள் பிளேயர்கள்லாம் வழிவிடுற மாதிரி அவர் விட்டுக்கிறாரு. அவ்வளோதான். இந்த சீசன் யார் டஃப், டஃப்னா மும்பை தான், மும்பை சென்னை தான், வேற என்ன. ஆனால் அவங்க நல்லா விளையாடுறாங்களே ப்ரோ. சென்னை மும்பை தான் ப்ரோ கெத்து, இந்தியா பாகிஸ்தான் மாதிரி. நல்லா தான் போச்சு, பட் இருந்தாலும் இன்னும் போலிங் சரியில்லை, ஃபீல்டிங் சரியில்லை. சென்னை வந்து தோத்துருச்சு தான் எனக்கு தெரியும், பயம் உர்றா. கொஞ்சம் என்ன ஃபீல்டிங் வேணும், போலிங் வேணும், பேட்டிங் சூப்பராக இருக்குது. இன்னும் என்ன தலை அடித்த சிக்ஸுக்காக தான் பார்த்தது, வேறு எதுவும் கிடையாது. ரீசன் என்ன, போலிங் இல்லை ஃபீல்டிங் இல்லை, அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஃபஸ்ட் அனுபவம் தானே, எப்போவுமே தோத்துட்டு ஜெயிக்கிறது தானே வழக்கம், அதுதான், வேறு எதுவும் கிடையாது. சென்னை தான் எப்போவுமே எல்லாரையும் ஆட விட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியில் யார் ஆடுறா யார் ஆட மாட்டான்னு அவருக்கு தெரியும், அதுக்கப்புறம் தான் அவர் ஆடுவார். அதுதான் தலையோட ஒரு ஸ்பெஷல் டேலண்டா. அது மிஸ்டர் கூல்னு எதுக்கு பேர் வாங்கியிருக்காரு, அதுக்கு தான், வேற எதுவும் கிடையாது. எதுவும் சொல்ல முடியாது, டஃப்புன்னு எந்த டீமே கிடையாது, எல்லாமே சூப்பர் டீம் தான், எல்லாமே நல்லா விளையாடுறவனுங்க தான். டஃப்புன்னு எந்த டீமே கிடையாது, நம்ம கொடுக்கறது தான் டஃப், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. டஃப் எந்த டீமே கிடையாது. மும்பை ரொம்ப டஃப்னு சொல்லுவாங்க, இப்போ விளையாடுறது தான் எல்லா மேட்சும் விளாடணும். இந்தியன் இப்போ லாஸ்ட்டாக போன ஓடியன் தான் ஒழுங்காக விளாண்டுருக்கணும், விளாடல சரிங்களா. அதனால என்ன, மும்பை மும்பை தான் அப்படின்ற விதம் கிடையாது. இப்போ புதுசாக இவனுக்கு குஜராத் கூட தான் ஜெயிச்சிருக்காங்க, லாஸ்ட் டைம் கப் அடித்தாங்க, ஓகேவா. அப்போ அவங்க கூட டஃப்னு சொல்லலாம், எல்லா டீமும் டஃப் தான், எல்லாருமே நல்லா விளையாடுறாங்க, நல்ல பிளேயர்ஸ் தான், அவங்க டேலண்ட்டை பொறுத்து இருக்குது, அவ்வளோ வேறு எதுவும் கிடையாது. நடுவில் வந்து 13வதுலேருந்து 15வது ஓவர் வந்து ருத்ராஜ் கைக்கோட்டை வந்து ஸ்லோ ஆகிட்டார். ஆனால் வந்து ஷாட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அடிக்கலை, மீதி ஷாட்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக அடித்தார். அவர் அவுட் ஆனது அப்படியே ஸ்கோர் கம்மியாயிடுச்சு, ஒரு 20 ரன் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா கண்டிப்பாக மேட்ச்சுக்கு ஜெயிச்சிருக்கோம். இல்லை எல்லாருக்குமே சான்ஸ் கொடுத்துட்டு விளையாடலன்னு இருந்திருக்காரு. ஆனால் வந்து தோனி முன்னாடி வந்து தான் இன்னும் நல்லா வச்சிருப்பாரு. சிவம் துபே வந்து இறங்க முன்னாடி வந்து அவர் இறங்கியிருந்தா செம்மையாக இருந்திருக்கும், செம்மையாக இருந்தது. சீரியஸாகவே நான் வந்து ப்ராக்டிஸ் மேட்ச் பார்த்தேன், அவர் வந்து அதே ஸ்டைலில் தான் இருக்காரு, இந்த இப்பவும் அதே ஸ்டைலில் தான் ஆடுறாரு. அந்த என்ன சொல்ல, ஏஜ் ஆன மாதிரி அந்த மாதிரி தெரியவே இல்லை. சீரியஸாக அந்த சிக்ஸ் பார்த்தவொடனே ஃபஸ்ட்டு எப்படி வந்து அடித்தாரோ அதே மாதிரி தான் அடித்தார். சீரியஸாகவே மேட்ச் பார்த்தேன், ஆக்சுவலி வந்து சீரியஸாகவே வந்து ப்ரோ மேட்ச்சுக்கே பார்க்கல ப்ரோ. இல்லை இல்லை இல்லை, சும்மா சும்மா கலாய்கிறாங்க பாருங்க. 15வதுலேருந்து சொல்கிறேன் எப்படி வந்து ஸ்கோர் கம்மி ஆயிடுச்சுன்னு. யாருமே இல்லை, நம்ம தான் கப் அடிக்க போறோம். இப்படிதான் வந்து ஆர்சி வந்து சொல்லே இருப்பாங்க, கப் அடிக்க மாட்டாங்க, நம்ம அடிக்கிறோம். ஆமா, கிளாத் வந்து செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. அந்த பாருங்க, மைக்ல பேசினா பேச மாட்டாங்க இந்த பசங்க. சென்னை தோத்துறாங்க தெரியவா, தோனி வந்து ஏமாந்துட்டாப்புல, வேற என்ன பண்ண முடியும்.
வேறனா சோகமா நைன் பால்ஸ் எயிட்டி ரன்ஸ் அடிக்கணும் தோதுறாங்க வேற என்ன பண்ண முடியும் யாரு ரீசன்லாம் ஃபீல்டிங் தான் தெரியும் இதெல்லாம் வச்சிங்களா தலை அவனோட சிக்ஸ் பயங்கரமான சிக்ஸ் ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ் ஆச்சா போல வேற மாதிரி ரீசன் தெரியும் ரீசன்லாம் என்ன சொல்ல முடியும் தீபக் சேகர் வந்து லாஸ்ட் ஓவர் அவன் போட்டான் அவன் மேலே தப்பு கிடையாது தீபக் சேகர் போட்டாங்க முன்னாடி ஒரு அவர் விட்டாப்புல டஃப்லாம் கிடையாது ப்ரோ இவரு அண்ணாப்புல ருத்ராஜ் கேக்வாட் அண்ணாப்புல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 93 ரன்ஸா 92 ரன்ஸ் ஆச்சாப்புல 92 ரன்ஸ் ஆச்சாப்புல அதெல்லாம் வந்து ஸ்பெஷல் தானே நம்ம டீம்ல ஸ்ட்ரோக்ஸ் ஆள் அவ்வளோ ஒருத்த இது பிளேயர் எடுத்தாங்க அவர் ஆள் நம்ம வந்து இந்த ஸ்குவாடை பார்க்கல அதிகமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாடி கண்டிப்பாக வந்து விராட் கோலி தான் வந்து ஜெயிக்கணும் ஏன்னா கிறிஸ் கெயிலோட ஃபேன் நான் ஆமாம் தோனியோட கிறிஸ் கெயிலோட ஃபேன் அதுக்கெல்லாம் வந்து அது அவங்கள தான் தெரியும் கேட்கணும் துண்டு பிளேட் இல்லை அந்த பிளாட் வச்சு தான் நம்பிக்கை வைக்கணும் பேட்டு மேலே நம்பிக்கை வச்சா அவங்க ஜெயிப்பாங்க கண்டிப்பாக அதெல்லாம் அவங்களோட விஜய் மாலையா அவங்கள தான் கேட்கணும் நம்மளே கேட்கக்கூடாது பார்த்தோம் ப்ரோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா தான் இருந்துச்சு சிஎஸ்கே இன்னிங்ஸு நம்ம தலை வச்சா தான் நம்ம சரியாக சூப்பராக இருந்தது ஒரு சிக்ஸு ஒரு ஃபோர் நோ பால் தான் ரீசன் நோ பால் மிக்ஸ் ஃபீல்டிங் தான் ரீசன் வேற எதுவும் ஆமாம் நோ பால்னால தான் ஃப்ரீ ஹிட் வந்துச்சு அதனால தான் ரெண்டு அதிகமாக போச்சு அதனால தான் மேட்ச் தோத்தாங்க என்ன தோத்துருக்க முடியும் புரியல இந்த சீசன்ல இனிமே ஆடினா தான் ப்ரோ தெரியும் ஆடாமன்னு தெரியும் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அண்டு இது குஜராத் டைட்டன்ஸ் ஆமாம் அவருக்கு வயசாயிடுச்சு ஆட மாட்டாங்க நிறைய சொன்னாங்க நம்ம தலை வந்தாலே அவ்வளோதான் லாஸ்ட் ஓவர் எப்படி இருந்தாலும் கம்பல்சரி ஒரு சிக்ஸ் ஆச்சு அடிப்பாருங்க அதே மாதிரி ஆச்சாரு சூப்பரா இருந்துச்சு அது பாக்குறது கண்டிப்பா இருக்கும் இந்த சீசன்ல ஃபைனல் கண்டிப்பா நம்ம சென்னை தான் கப்பும் நம்ம சென்னை தான் ஃபைனலா நம்ம தான் கப்பும் நம்ம தான் ஆமா இது ஃபைனல் சீசன் நெக்ஸ்ட் கேப்டன் உருவாக்குறதுக்கு தான் இப்போ வந்து அவரை வச்சிருக்காங்க வேற எதுவும் கிடையாது நல்லா தான் மேட்ச் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு போச்சு இடையில அந்த நம்ம சிஎஸ்கே பவுலர்ஸ் பண்ணதான் கேப்டன்சி கூட நல்லா தான் இருந்துச்சு தோனிது முதல் மேட்ச்லயே எல்லாருக்கும் அந்த ஸ்ட்ரகிள் இருக்க தானே செய்யும் டீம் கோஆர்டினேஷன் வேணும் இல்லையா ஒன்று ரெண்டு மூணு மேட்ச் விளையாண்டாங்கன்னா யூனிட்டியாக இருப்பாங்க இப்போ எல்லாம் ஒட்டுக்கா ஃபஸ்ட் மேட்ச் தானே இது அதனால் அந்த ஒரு மிஸ் அங்கங்கே ஒரு மைனஸ் இருக்க தானே செய்யும் ஒரு ரெண்டு மூணு மேட்ச் போயிடுச்சுன்னா எல்லாம் யூனிட்டியாக ஆகிடுவாங்க இப்போ முதல் மேட்ச்ங்கிறனால அது எல்லாருக்கும் சார் இருக்குது தானே ஆனால் இப்போ தோனி எப்போ செகண்ட் ரவுண்டில் ஒன் டவுனில் இருந்துவார் தோனி ஐபிஎல்ல இந்த வரையும் செவன்த் ரவுண்டில் இருந்தார் அவங்களுக்கு முன்னாடி நிறைய பேட்ஸ்மென் இருக்காங்களே கரெக்டாக நம்ம ஏன்னா நம்ம தோனி அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜில் பார்த்து எல்லாம் நம்மளாம் பழகியாச்சு அதே மாதிரி வந்து நேற்று நம்மளுக்கு ஒரு திருப்தியான ஒரு ஆட்டத்தை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு முன்னாடி அந்த ருத்துராஜ் மற்ற பிளேயர்ஸ்லாம் ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் அந்த விளையாட்டு போனாங்க நல்லா தான் இருந்தது இதுவே இதுதான் தோனிக்கு கரெக்டான பொசிஷன் நான் நினைக்கிறேன் என்ன கேட்டால் குஜராத் சொல்லுவேன் ஏன்னா எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் குஜராத்தில் எனக்கு தெரிஞ்சு பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எனக்கு குஜராத் ஒரு டஃப் கொடுக்கலாம் 50-50 வச்சுக்கோங்களேன் ஆர்சிபி யாஸ் யூஸ்வல் தான் யாஸ் அலா கப் தான் நல்லா நைட்டில் கூட கனவுல வருமானு நினைக்கிறேன் ஆர்சிபி கப் அடிக்குமான்னு ஆனால் வாய்ப்புகள் கம்மி தான் நினைக்கிறேன் பட் பேன் பண்ணுறாங்க கலாய்க்கிறது இல்லை இது கலாய்க்கிறது இல்லை என்னவோ அவங்களுக்கு அந்த ஒன்று அவங்க டீமில் ப்ராப்ளமா இல்லை அவங்களோட ஒரு மென்டாலிட்டியா கூட இருக்கலாம்
அது இங்கே பார்த்தீங்கன்னா தலையோட லாஸ்ட் சீசன் சொல்கிறாங்க ஐபிஎல் சொல்கிறவன் சொல்லிட்டு தான் பிரதர் இருப்பான். ஆமாம், அவன் அந்த ஆள் வாயிலேருந்து வார்த்தை வரலையே, வருமா வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான் நான் நினைக்கிறேன். நேற்று மேட்ச்சு நல்லா தான் போச்சு, இவங்க நல்லா ஆடினாங்க குஜராத் ஜெயின்ஸ். நம்ம சைடில் பேட்டிங்கும் கொஞ்சம் எதுவும் வந்துச்சு, போலிங் கொஞ்சம் போலிங் மெயினாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் யாரும் இல்லை சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு, அதான் மெயின் மேட்ரு. அதான் போலிங் தான், போலிங்க்கு சரியான ஆள் கிடையாது போலிங் போட. எக்ஸ்ட்ராஸ் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் போலர் யாரும் இல்லை, அதான் மெயின். எல்லாம் யங்ஸ்டர்ஸாக இருக்காங்களே அவங்க, பரவாயில்ல ஒரு மேட்ச் தானே. அது ஓகே, அவர் வந்து இனிமேல் ஆடணும்னு அவசியமே கிடையாது, இருந்தாலும் அவர் இவங்களுக்கு வழி கொடுத்துட்டு அவர் இறங்குறாரு கடைசியாக, அது நல்ல மூவ் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் தோனிக்காக தான் வெயிட் பண்ணாங்கன்னு புரியுது, பட் இருந்தாலும் யங்ஸ்டர்ஸ் நிறையா இருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா. இனிமேல் வந்து தோனிக்கு நல்ல பிளேயர் தான், அதுவும் இதுலேயும் மாற்றம் கிடையாது. பட் யங்ஸ்டர்ஸ்க்கு மெயின் ஐபிஎல்ன்றதே வந்து இப்போ வேர்ல்ட் கப்லாம் வருது, யங்ஸ்டர்ஸ்க்கு இது பண்ணோம் இல்லையா, அதனால் அவர் நல்ல மூவ் தான், அதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது. இந்த சீசனில் நம்ம யாருன்னா டஃப் டஃப் பார்த்தீங்கன்னா அதே குஜராத் ஜெயின் தான் சொல்ல முடியும், ஏன்னா அவங்க டீம் தான் பிளேயர்ஸ்லாம் நல்லா இதுவாக இருக்காங்க. ஆமாம், அதே தான் வாய்ப்பு அவங்களுக்கு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் தான் மேபி ஆர்சிபிக்கு இருக்கலாம், ஏன்னா கோலி இன்னும் கப் வாங்கலை, அதுதான் ஒரு ஆசை, எப்படியாவது அவர் இந்த வாட்டி வாங்கணுன்ற ஒரு ஆசை இருக்கு, வாங்குவார்னு நினைக்கிறோம். ஜெஸ்ஸி மேலே தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே, டீம் மேலே ஃபோக்கஸ் இல்லை இல்லை, இந்த வாட்டி கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் இருக்கும். எந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும், எந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும்னா மெயினாக தோனி ஃபார்ம், கோலி ஃபார்மில் இருக்கார், அதுவே போதும், முடிச்சு கொடுத்துருவா ஒன் சைட் மேட்ச். ஹிட்மேன் இருக்காரு, பட் அவங்க இதில் யாருமே ஃபார்மில் இல்லை, ஹிட்மேனே ஃபார்மில் இல்லை, எந்த மேட்ச்சுமே சரியாக இல்லையே சமீபத்தில். கோலி இந்த இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன், மோ மேபி ஆர்சிபி கூட சான்ஸ் இருக்குது நிறையா.